உலக அதிசயம் பிரமிடு ஒரு இந்து சிவன் கோவில் மாடல் என்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எவிடன்ஸ் ப்ரூப் வந்து நம்மக்கிட்ட ஒன்று கிடைக்கிது. இந்த எவிடன்ஸ் ப்ரூப் என்னென்னு பார்த்திங்கன்னா, பிரமிடோட ஸ்ட்ரக்சர் வந்து இந்தியாவில் தான் முதல்ல தொடங்கப்பட்டது. அதாவது மகாபாரத காலத்தில் 5000 வருடத்துக்கு முன்பு பீமரால் வணங்கப்பட்ட ஒரு பிரமிடோட ஸ்ட்ரக்சர் கிடைக்கிது. அந்த பிரமிடோட ஸ்ட்ரக்சரில் என்ன வச்சு வணங்கியிருப்பாங்கன்றது ஒரு ஆச்சரியமான தகவலாக இருந்தது. அந்த பிரமிடு முழுக்க முழுக்க கற்களை கொண்டு அடக்கப்பட்ட ஒரு பிரமிடு. அதாவது எகிப்தில் இருக்க பிரமிடு வந்து இதை பார்த்து தான் ஒரு மாடலாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாயான் சிட்டின்னு சொல்லப்படுற மெக்சிகோ, கம்போடியாவில் சொல்லப்படுற ஒரு பிரமிடு, அது எல்லாத்துக்கும் ஒரு மாடலாக இருந்திருக்கு. இந்தியாவில் இருக்க உத்தரப்பிரதேசத்தில் இருக்க இந்த பிரமிடோட ஸ்ட்ரக்சர் மகாபாரத காலத்தை சார்ந்தது. பீமரால் வணங்கப்பட்ட ஒரு சிவன் கோவில் என்று தான் சொல்லணும். ஏன்னா அந்த கோவில் எதுக்காக நான் அப்படி சொல்ல வரேன்னா, இந்த படிக்கட்டு மூலியமாக நம்ம மேலே ஏறி ஒரு பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு லிங்கத்தோட ஸ்ட்ரக்சர் தெரியுது. ஆனால் அது லிங்கம்னு தெரியாமலே அதை வந்து நிறைய பேர் வந்து பெயர்க்கிருக்கல் அதெல்லாம் பண்ணிட்டு வராங்க. அந்த லிங்கம் வந்து எப்படி இருக்குது பாருங்கள், அது ஒரு 13 feet ஹைட்டு கொண்ட ஒரு மிகப்பெரிய லிங்கம் தான் சொல்லணும். அந்த லிங்கம் வந்து பாதி தான் இருக்குது, பாதி வந்து முழுவதும் உடைக்கப்பட்டு இருக்குது. இந்த லிங்கத்தோட முழு ஸ்ட்ரக்சரை வந்து இந்த ஃபோட்டோகிராஃபியில் நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டான ஒரு தகவலாக இருக்குது. பிரமிடில் வந்து சிவலிங்கம் வந்து வழிபாடு வந்து ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு. இந்த பிரமிடோட ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் வந்து எகிப்து பிரமிடு, அதாவது உலக அதிசயம்னு சொல்கிற எகிப்தோட பிரமிடு வந்து இந்த ஸ்ட்ரக்சரோட மாடலை வச்சு தான் வந்து அவங்க பண்ணியிருக்காங்கன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்றுன்னு தான் சொல்லணும். இந்தியாவில் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய எவிடன்ஸ் இது, மகாபாரதோட கனெக்ட் ஆகிற ஒரு மிகப்பெரிய எவிடன்ஸ். இங்கே கிடச்சிருக்க எல்லா பிரமிடோட ஸ்ட்ரக்சர்லேயும் மிகப்பெரிய சிவலிங்கத்தை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி தான் வணங்கிட்டு வந்திருக்காங்க. கம்போடியாவில் கிடச்ச பிரமிடாக இருக்கட்டும், மெக்சிகோவில் மாயன் சிட்டின்னு சொல்கிற அந்த இடத்துல கிடச்ச பிரமிடாக இருக்கட்டும், உள்ளே எல்லாமே வந்து சிவலிங்கத்தை வச்சு வணங்கிட்டு வராங்க. ஆனால் இந்த சக்காரா பிரமிடு வந்து ஒரு டிஃப்ரெண்ட். ஆனால் இங்கேருந்த பிரமிடோட மாடலை அடிப்படையாக வச்சு தான் அந்த பிரமிடு வந்து மேக் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக பார்த்தாலும் ஆனால் அங்கே இருக்க ஸ்ட்ரக்சர் வந்து இதுவும் ஒரு இந்து கோவிலாக இருந்ததுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஏன்னா நாகஸோட வரைபடம் வந்து நமக்கு கிடைக்குது. சக்காரா பிரமிடு எகிப்தில் கிடச்ச ஒரு நாகத்தோட ஸ்ட்ரக்சர் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்து மக்களோட பார்வைக்காக அந்த பிரமிடு வந்து ஓப்பனில் இருந்தது. அந்த பிரமிடு உள்ளே போய் பார்த்தோம், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ பெரிய ஒரு ராஜா ராணிக்காக இங்கே இருக்க மாடலை அடிப்படையாக வச்சு தான் எகிப்தில் வந்து அதை 8 அதிசயங்களை ஒன்றா திகழற பிரமிடு ஸ்ட்ரக்சர் வந்து இந்தியாவிலேருந்து தான் காப்பி அடிக்கப்பட்டது. ஏன்னா உலக அதிசயம் எப்போவுமே வந்து காப்பி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இருக்க மாடல் வந்து வச்சு தான் இந்த பிரமிடு பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய எவிடன்ஸு தான் சிவன் கோவிலாக இங்கே வந்து உருவாகியிருக்கு. அங்கே இருக்க ஒரு ராஜாவை வந்து பதப்படுத்தி அந்த பிரமிடுக்குள்ளே வச்சுருக்காங்க. இதே ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல வந்து நம்ம எப்போவுமே வந்து லிங்கத்தை வச்சு தான் வழிபடுவோம், அவங்க வந்து அந்த ராஜாவை வச்சு வணங்கியிருக்காங்க. இதே மாடலிசம் கொண்ட இந்த கோகிர் பிரமிட் கம்போடியாவில் பார்த்திங்கன்னா 30 feet கிறிஸ்டல் லிங்கம் வச்சு வணங்கிட்டு வந்திருக்காங்க. லிங்கத்தை வந்து மிடில் தான், அதே மாடலிசமில் தான் மிடில் தான் வச்சு வணங்கியிருப்பாங்க. அதே சேம் எகிப்திலையும் அதே டைரக்ஷனில் தான் பண்ணியிருக்காங்க. என்ன ஒன்று, அவங்க வந்து ராஜா வச்சு உள்ளே வச்சு பதப்படுத்தி ஒரு தெய்வமாக பார்த்துருக்காங்க. எல்லாமே கனெக்டிவிட்டி வந்து இந்துவோட கனெக்டிவிட்டியில் தான் இருக்குது. மீனாக வந்து சிவலிங்கத்தோட கனெக்டிவிட்டிலாம் இருக்குது. ஒரு இங்கேருந்த ஒரு மாடல் மூலிமா தான் அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்.